பாருங்க முழு கோழி ஒரு முழு கோழி என்ன தேடி நம்ம டேபிள்க்கே வந்திருக்கு ஹோட்டல் ஜக்காஸ் ரெஸ்டாரன்ட் இங்க வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிருந்தாங்க எவ்வளவு பெரிய பிளேட்ல வச்சிருக்காங்க பாருங்க ஆறு கோழி சுகர் சிரப்னு கூட சொல்ல முடியல இத கட் பண்ணும்போது அப்படியே இட்ஸ் ஸ்ப்ரேயிங் இருக்கிற டிரைவர்ஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதுக்கு அப்புறம் இருக்கிற நார்மல் பீப்பிள்க்கு 30 ரூபாய்க்கு ஃபுட் கிடைக்குது கடையில வந்து ஆர்டர்ஸ் வேகமா பறந்துட்டு இருக்கு ஜக்கா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி அடடடா மட்டன் டோ பியாசா இந்த டிசர்ட்டோட பெரிய பெரிய ஃபேன் ஆயிட்டேன் एक्चुअली நானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஈவினிங் நான் எங்க இருக்கேன் அப்படினா ஹோட்டல் ஜக்காஸ் ரெஸ்டாரன்ட் இது வந்து டீ ஜங்ஷன் சியோன் பாந்த்ரா லிங்க் ரோட் தாராவி தாராவில இருக்கிற ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரன்ட்க்கு தான் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு வந்திருக்கேன் இங்க வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிருந்தாங்க அண்ட் என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகிய நீங்க வந்து நிறைய பேர் மும்பையில பெஸ்ட் பிரியாணி சாப்பிடணும்னா கண்டிப்பா ஜக்காஸ் ரெஸ்டாரன்ட்ட விசிட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிருந்தீங்க அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் இங்க வந்து டிசர்ட்ல ராப்டி அதுக்கு அப்புறம் பிர்னி நான் ரொட்டி வந்து நல்ல புசுபுசுன்னு இருக்குன்னு சொல்லிருந்தாங்க சோ ரெஸ்டாரன்ட்ல என்னென்னலாம் ஸ்பெஷலோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னு ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃப்ரம் தாராவி மும்பை லெட்ஸ் கோ இன்சைட் சோ கடை உள்ள என்டர் ஆன உடனே தந்தூரி அடுப்புல வந்து சிக்கன் ஷீ கபாப் வந்து வைக்க போறாங்க பாருங்க முழு கோழி எத்தனை கோழி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் ஆறு கோழி என் கையில இருக்கு இந்த மாதிரி வேற லெவல்ல தந்தூரி பண்ணி நாக் அவுட் பண்ணுவோம் நாங்க ஹோட்டல்ல அப்படி சொல்லி நம்ம பையா சொல்லி இருந்தாங்க நைஸ் ஜக்காஸ் ரெஸ்டாரன்ட் ஜக்காஸ் ரெஸ்டாரன்ட் சிக்கன் தந்தூரினு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கலாம் சிக்கன் தந்தூரி முழு கோழி தந்தூரி அப்பா பயங்கர வெயிட்டா இருக்கு கடையில வந்து ஆர்டர்ஸ் வேகமா பறந்துட்டு இருக்கு சிக்கன் 65 அதுக்கு அப்புறம் சிக்கன் லாலிபாப் நீங்க வந்து பார்க்கலாம் தேங்க்யூ பை ஒரு பெரிய பிளேட்ல உங்களுக்கு சிக்கன் வச்சா எப்படி இருக்கும் அதான் நான் உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே பண்ண போறேன் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பிளேட்ல வச்சிருக்காங்க பாருங்க ஆறு கோழி அப்புறம் ரெண்டு லெக் பீஸ் இருக்கு இதை இன்னுமே லோட் பண்ணுவாங்களாம் அந்த லோட என்னால தூக்க முடியாது அதனால தான் இந்த லோடோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் செம்மையா இருக்குல்ல வச்சாச்சு ஸோ இங்க நீங்க பாக்கலாம் பையா கையில வச்சிருக்காரு ஜக்கா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி அடடடா இங்க பாருங்க நல்ல நல்லி எலும்போட கொடுத்துருக்காங்க ஜக்கா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தேங்க்யூ பையா ஜக்காஸ் ரெஸ்டாரன்ட் ஸ்பெஷல் டிசர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரப்டி அண்ட் இங்க இருக்கிறது வந்து பிர்னி நீங்க வந்து பாக்கலாம் ரைஸ் அண்ட் மில்க்ல இந்த பிர்னி பண்ணுவாங்க பிர்னினாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து வாணியம்பாடி தான் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரசமலாய் இருக்கு இங்க வந்து பாருங்க பாதாம் பிஸ்தா காஜு எல்லாமே போட்டு ரசமலாய் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரசகுல்லா இங்க வந்து நீங்க பாக்கலாம் இது எல்லாமே வந்து மில்க் ஸ்வீட் அண்ட் இதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து குலாப் ஜாமுன் இங்கே வந்து பாருங்க இங்கே பாருங்க குலாப் ஜாமுன் இதை நீங்கள் பார்க்கலாம் குலாப் ஜாமுன் இதெல்லாம் தான் கடையில் இருக்கிற டிசர்ட்ஸ் இதை விட இன்னும் நிறைய இருக்குது பட் இதெல்லாம் தான் நான் ஒன்று டேஸ்ட் பண்ண போகிறேன் அது கூட வந்து இங்கே இருக்க டெலிஷியஸான மட்டன் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறோம் ஒரு மூணு முழுக்கு வழியாக ஸ்கியூவர்ஸில் குத்தி வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து கோழியை தந்தூரியில் சுடுறதுக்கு முன்னாடி சுட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன் தாராவியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கடை வந்து ஒரு வேட்டைன்னு நினைக்கிறேன் வேற லெவலில் இருக்கு இருங்க தந்தூரியில் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜக்காஸ் ரெஸ்டாரண்ட் தாராவி மும்பை 15 மினிட்ஸில் முழு கோழி வேற லெவலில் ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு செட்டும் ரெடியாக இருக்கு அதையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை பிரியாணி வந்து நமக்காக அடிச்சு காட்ட போறாங்க ரெடியா இருக்கு பிரியாணி அண்டா பிரியாணியை பார்க்கும்போதே பயங்கர டெம்டிங்காக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரதர் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் தான் டேபிளில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் ப்ரிப்பரேஷன் ஆன் த வே மட்டன் தோ பியாசா அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷை நான் பார்த்தேன் இது வந்து வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு பண்ணுவாங்களாம் ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தந்தூரி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் நான் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நான் வந்து உள்ள வச்சோம்னா சும்மா அப்படியே பூரி மாதிரி ஆயிடுச்சு நான் காட்டுறேன் அதை வெளியே எடுக்கும் போது பாருங்க புசு 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 புசுன்னு இருக்கு ஆஹா நல்ல செம்ம சூடா இருக்கு
ஃபைனலா வந்து கிச்சன் ஷூட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபுட்டை போய் டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிழக்க பார்த்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல நான் உட்காரணும், அப்பதான் வந்து டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வடிவேல் சார் சொல்லியிருக்காரு. போயிடலாமா ப்ரோ, போய் உட்காந்துலாமா? டேபிள்ல நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு, கடைசியில் ஒன்னே ஒன்று பாக்கி. பையா பக்கத்துல தான் இருக்காரு. யா பாருங்க, ஒரு முழு கோழி, ஒரு முழு கோழி என்னை தேடி நம்ம டேபிளுக்கே வந்திருக்கு. தந்தூரி, நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ரொம்ப நாள் கழித்து ட்ரிப்பை முடிக்கும் போது நான் வந்து ஸ்பெஷலான பிரியாணி சாப்பிட்றேன், அதுவும் ஜக்காஸ் ரெஸ்டாரண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பிர்னி வாங்கியிருக்கேன், அதுக்கு அடுத்து வந்து ரப்டி, இது வந்து ரைத்தா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தோ பியாசா. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்ல நல்லி எலும்பு நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க. இதை வந்து நானோட வச்சு டேஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் தந்தூரி ரொட்டி நான் சொல்லியிருந்தேன்ல, நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னு இருக்கும், நீங்கள் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்கு தந்தூரி ரொட்டி. விழாவை சிறப்பிக்கிறதுக்காகவே மட்டர் நான், இது கூடயே வந்து ஒரு முழு கோழி, தந்தூரி முழு கோழி. லாஸ்ட்டாக வர வேண்டிய ஃபலூடா நமக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு, அப்போ ஃபலூடாவோட நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபலூடா எப்படி இருக்கு பார்ப்போம். ஃபலூடாவை சிந்தாமல் கண்டிப்பாக நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது, குடிச்சிட வேண்டியதுதான். நல்ல மில்க் ஏற்றிருக்காங்க, அதுலேயும் வந்து சப்ஜா ஸ்வீட், வெண்ணிலா ஐஸ்கிரீமு, நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வெறும் அது மட்டும்தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு ஃப்ளேவர் வரைக்கும் ஸ்பூன் போதான்னு பார்ப்போம். போயிடுச்சு போயிடுச்சு. ஆ ஆ, ஐஸ்கிரீம் வந்து பதுப்பி விட்டுச்சு. பலுடாவை மட்டும் எப்போவுமே பொறுமையாக சாப்பிட்ணும். நான் ஸ்டார்டிங்கில் அவசர அவசரமாக சாப்பிட்டு பலுடாவை கொலாப்ஸ் பண்ணி விட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் சாப்பிட்றேன். பலுடாவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேமியாலாம் போட்டிருக்காங்க. ₹80 வலுடா, நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து நம்ம மெயின் இன்ட்ரெஸ்டிங்கே வரோம். இப்போ முழு கோழி சிக்கன் தந்தூரியை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு முழு கோழி தந்தூரி டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் தந்தூரி சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஒரே நிமிஷம், சிக்கன் தந்தூரி செம்ம சாஃப்டாக இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம், நல்ல மசாலா, நல்ல ஸ்பைசி, நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஜக்காஸ் ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா இந்த தந்தூரியை டேஸ்ட் பண்ணுங்கள். வித்தின் 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு கோழி ரெடி ஆயிரும், அதான் இங்கே இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. வேற லெவலில் இருக்குது. இவ்வளோ சாஃப்டாக பண்ணாங்க அப்படின்னா நான் ஒரு முழு கோழியை சாப்பிட்ருவேன். சிக்கன் தந்தூரி பகுத் அச்சாஹே, ஜக்காஸ் ரெஸ்டாரண்ட், கானாபி, ஜக்காஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி ரொட்டி. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்லா புசு புசுன்னு இருக்க தந்தூரி ரொட்டி. இந்த தந்தூரி ரொட்டியை மட்டன் தோ பியாசா அண்ட் இதில் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு இந்த கிரேவி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்லி ஒரு பீஸு போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் நல்லா இப்படி பிச்சு இந்த மசாலாவில் நல்லா ஊற வச்சோம். மட்டன் தோ பியாசாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சான்ஸே இல்லை, மட்டன் தோ பியாசா வேறு லெவலில் இருக்குது. இங்கே கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் வாங்க. இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் ஆனியன் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். ஆனியன் எல்லாமே நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இவங்களோட சாய்ஸ் ஆஃப் மீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேட்டு தான். டேஸ்ட் பண்ணிடுறேன். ஆஹா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது மட்டன் பீஸு. மட்டன் நல்லி நமக்கு கிடைச்சாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். லைட்டாக இப்படி தட்டிட்டு வரலன்னா அப்படியே உறிஞ்சிட வேண்டியது தான். முடிஞ்சிருச்சு, உள்ளே எம்டி. சல்லுன்னு உள்ளே போனோன்னா அப்படியே வெடிச்சிருச்சு, அந்தளவுக்கு போன் மேரோ அந்த ஃபேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் போனுக்கு மேலே நிறைய கறி இருக்குது. எலும்போடு இருக்க கறி வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆஹா, செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் நான் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் வெறுமே நான் சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட்டர் போட்டு பட்டர் நான் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கார்லிக் நான் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மட்டர் நான் வித் மட்டன் தோ பியாசா இந்த கிரேவியோடு நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். பட்டர் நானோட மட்டன் தோ பியாசா சாப்பிட்டேன், சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே டான்ஜியர் அண்ணன்கிட்டருந்து எதிர்பார்க்குற ஃப்ளிப்பு தான். ஸோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுத்தையுமே நான் வந்து ஃப்ளிப் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டபுள் ஃப்ளிப்பாக இருக்க போகுது.
எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ண போகிறோம், ஃப்ளிப் பண்ணிடுவோம். ஃப்ளிப் பண்ணியாச்சு, எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிட்டேன். மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி, ஃபர்ஸ்ட் அதோட ரைஸ் அண்ட் டெக்ஸ்சர் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி இருக்குது இந்த ரைஸு. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து இதோட அந்த எக்ஸாக்ட் ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும். சிக்கன் பிரியாணி பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி, பட் இந்த மசாலா வந்து ஹைதராபாதி ஸ்டைலை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். நல்லா தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க மசாலா. மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த மசாலாவாக இருக்கட்டும், இந்த ஸ்பைசஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பிரியாணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மணத்தை கொடுத்து ஒரு பூஸ்டாக இருக்குது. சிக்கன் பீஸு, வாவ், சிக்கன் சூப்பர் கேக்குது, செமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணி நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். பீஸ் நிறைய பீஸ், இங்கேயும் நல்லி வந்திருக்குப்பா. நல்லி ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணியோட நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. விஷயம் என்ன அப்படின்னா மசாலா சேம் தான், பட் இந்த மட்டன் ஜூஸஸோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர் தான். அதனால தான் மட்டன் பிரியாணி எப்போவுமே தனியாக ஸ்பெஷலாக தெரியும். மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணியில், பிரியாணியில் இருக்க மட்டன் பீஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஹா, நல்ல லைட் பிங்கிஷ் மீட்டு, செம்மையாக இருக்கும். சீரியஸ்லி சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது இந்த மட்டன் பீஸு. சிக்கன் மாதிரி குக் பண்ணியிருக்காங்க மட்டன் பீஸ், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஹைலி ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜக்காஸ் ரெஸ்டாரண்ட் தாராவியில் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் வந்து ஸ்பெஷலாக ரெஃபர்ட் பை தாராவியில் இருக்கிற என்னோடய டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்பெஷலாக மும்பைன்னே சொல்லிக்கலாமே, மும்பை தாராவி. மும்பை வந்ததுலேருந்து உங்கள் மும்பைக்கார் டான்ஜியராகவே நான் மாறிட்டேன். நான் இன்னும் சாப்பிட வேண்டியது இருக்குது, பட் டிசர்ட் வந்து நான் முடிச்சிடுறேன். ஃபிர்னி டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபிர்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டில் கொடுக்குறாங்க, ஒரு மண் பவுலில் வந்து கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. ஸோ ஃபிர்னி வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிர்னி மில்க்கு ரைஸு, பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, அதுக்கப்புறம் மேலே சாஃப்ரான் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நல்ல அரோமா இருக்குது. ஏலக்காவோட ஃப்ளேவரும் வந்து கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாகவே இருக்குது. ஃபிர்னி கண்டிப்பாக இதோட ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொன்று வாங்கி டேஸ்ட் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபிர்னி வந்து அவ்வளோ ஸ்வீட் கிடையாது, ஸோ அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையவே சாப்பிட்லாம் ஃபிர்னி. பலூடா ஃபஸ்ட்லேயே டேஸ்ட் பண்ணதுனால லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் வந்து மட்கா ரபடி வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ரபடி ஃபுல்லாகவே வந்து பால் ஆடையில் பண்ணுறது. இந்த டிசர்ட்டோட பெரிய பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். வாவ், உங்களுக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரபடி வந்து நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும். அதுக்கு பயங்கரமான ஒரு காம்படிட்டர்னு நான் வந்து சொல்லுவேன், அவ்வளோ நல்லாயிருக்கு. லாஸ்ட்டுன்னு சொல்லி நான் ரபடியில் முடிக்கலான்னு பார்த்தா நான் குலாப் ஜாமுனும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ குலாப் ஜாமுன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குலாப் ஜாமுன் நல்லா இந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றிட்டு, சுகர் சிரப்புன்னு கூட சொல்ல முடியல, இதை கட் பண்ணும்போது அப்படியே இட்ஸ் ஸ்ப்ரேயிங். குலாப் ஜாமுன் நல்ல ஸ்வீட்டான கிரேவிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க. இது வந்து கண்டிப்பாக அடிச்சு நாக் அவுட் பண்ணிடும். செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. பா, ஏலக்காவோட மனம் சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் என் பிரதர்ஸோட நான் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் மும்பை தாராவியில். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இந்த மும்பையிலேருந்து உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டான்ஜியா. பாய் 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 பாய். மும்பைக்கர் டான்ஜியா சொல்லிட்டேன் பிரதர்ஸ், போதுமா? ஓகே, மும்பைக்கர் என்ன, மும்பைக்கராகவே மாற்றுறாங்க. தாராவியில் இருக்க எங்களோட செல்ல பிரதர்ஸ் அமிச்சி மும்பை. ஓகே, ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஜக்காஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பேனர் இருக்குது, இருக்கிற டிரைவர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இருக்கிற நார்மல் பீப்புளுக்கு 30 ரூபாய்க்கு ஃபுட்டு கிடைக்குது. ஸோ 30 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பரோட்டா வித் சிக்கன் கிரேவி வந்து 30 ரூபா, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி இங்கே கிடைக்குது, அதுவும் வந்து 30 ருபீஸ்க்கு. சாச்சா வந்து இப்போ அதை டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறாரு. ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 30 ரூபாய், 30 ரூபா சிக்கன் பிரியாணி மட்டும், 30 ரூபா. அதுக்கப்புறம் 2 பரோட்டா, சிக்கன் கிரேவி, சிக்கன் சால், சிக்கன் சாலன். நார்மலான பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லி சாச்சா சொல்றாங்க. சாச்சா, சாச்சா, சிர்ப் கரீப் லோகோ கே பாஸ் பைசே நஹி ஹை, லாக்டவுன், கொரோனா, மணி கதம், உன்கே லியே மைனே அலக் சே கர் தியா, பலே லோக் உதர் காவ், கரீப் லோக் இதர் ஆவ். லாக்டவுன், கொரோனா, இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க மக்கள். 30 ரூபாய்க்கு இந்த ஃபுட் நான் கொடுத்துட்டு அப்படி சொல்றாங்க. டிரைவர், ஸ்டூடண்ட், வர்க்கர்ஸ், லேபர், அவங்களுக்கு மட்டும்
ओके ओके चाचा, नाइस मीटिंग यू।